திருகோபன, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு மிக குறைவான நாட்கள், இன்னும் 32 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. இப்போ இன்றைக்கு மும்பையில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம், நியாய யாத்திரையினுடைய நிறைவு விழா நடந்திருக்கு. ஆனா இன்னமும் காங்கிரஸ் உடனான அந்த தொகுதி பங்கீடு இந்த சென்ஸ், எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கல. இன்னும் 2 நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. ஏன் இன்னும் இறுதி வடிவம் பெறாத ஒரு நிலை இருக்கு? எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், 2003 தொடங்கிய கூட்டணி 2014 ஒரு மக்களவை தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியாக செயல்படுகிறோம். எங்கள் கூட்டணி செயல்படுகிறது, அடிக்கடி கூடுகிறது, பேசுகிறோம், முடிவெடுக்கிறோம், எதிர்கால செயல் திட்டத்தை வகுக்கிறோம். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து கொள்கை ரீதியாக மதசார்பற்ற கொள்கை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இது ஒரு நிரந்தரமான கூட்டணியாகத்தான் நாங்கள் இருக்கோம். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போது எங்கள் எண்ணிக்கை முடிந்து விட்டது. நாங்கள் கடந்த முறை 9 இடங்களில் போட்டியிட்டோம், பாண்டிச்சேரியோட 10. அந்த 10 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் மிகுந்த எங்களுடைய கட்சியினுடைய மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றப்படுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. நாளைக்கு உடன்பாடு, அநேகமாக நாளை உடன்பாடு ஏற்படும், கையெழுத்திடப்படும். அதற்கு பிறகு வேட்பாளர் தேர்வை நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலே செய்வோம். எல்லாம் 25ஆம் தேதி நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கப்பட்டு விட்டது. எங்கள் கூட்டணி அநேகமாக இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இப்போ அதிமுகவோட யார் கூட்டணின்னு தெரியல, பாரதிய ஜனதாவோட யார் கூட்டணின்னு தெரியல. நிறைய பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு தேர்தல் அரசியலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ மக்களவை உறுப்பினரோ பெறாத கட்சிகளைத்தான் பாஜக கூட வைக்கல. அதுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? அந்த பக்கம் யார் எதிர்த்தரப்பு யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் எங்கள் கூட்டணியில யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கவில்லை. எங்க கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கு. சரி, அதனால அநேகமாக எல்லா தொகுதிகளையும் எங்க இது 9 முடிச்சு 39 முடிஞ்சு போச்சு. இனிமே புதுசா யாருக்கு வந்தாலும் இங்க கூட்டணியில இடம் கிடையாது. ஹவுஸ்ஃபுல் இது. சரி, இது ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இல்ல அப்படி ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்ட இடத்துல இந்தந்த தொகுதி இவர்களுக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிக்கிறதுல என்ன சிக்கல்? இல்ல, எங்களுக்கு நம்பர் முடிஞ்சு போச்சு. ஆமா, நம்பர் தொகுதி நாளைக்கு முடிய போகுது. நாளைக்கு கையெழுத்து போட போறோம். எங்களது அவ்வளவுதான் பிரச்சனை தீர்ந்தது. எங்கள் கூட்டணியுடைய தலைவரும் ராகுல் காந்தி, கார்கே, இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் மும்பையில இந்த நியாய யாத்திரா இறுதியில லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சமீபத்தில் நான் வரும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரை ஒரு அரசியல் பேராண்மை மிக்க ஒரு துணிச்சலாக பாஜக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசுகிற ஒரு அரசியல் பேராண்மை மிக்க ஒரு முதல்வராக தமிழக முதல்வர் இருக்கார். இல்ல, அது தேர்தல் களத்துல இல்ல, அது பிரச்சாரம். இல்ல, அது பிரச்சாரம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அது பிரச்சாரம். அது நீங்க தேர்தல் களத்துல வைக்க போற பிரச்சாரம், அதை நீங்க தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி முன்னெடுக்கக்கூடிய முழக்கம், அது பேசலாம். ஆனா அதே நேரத்துல முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இப்ப தமிழ்நாட்டுல மிக குறைந்த நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம், அதுக்கு தயாராயிட்டுமா? தேர்தல் அறிக்கைகள் தயார் பண்ணணும், வேட்பாளர் அறிவிப்பு என்கிற ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொண்டு போய் இவங்கதான் வேட்பாளர்னு சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இவ்வளவுக்குமான நாட்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இறுதி கட்டத்தில் இருக்கு. நாளைக்கு நாங்க கையெழுத்திட்டா அந்தந்த கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கிற வேலையை தான் இருக்கே தவிர கூட்டணி முழுமை பெற்று விட்டது. நீங்க எதிர்முகாம பாருங்க, ஒன்னும் கூட்டணி யாருன்னே எனக்கு தெரியல. பாஜகவோட யாருன்னு தெரியல, அதிமுக யாருன்னு தெரியல, பாமக எங்க சேர போகுது தெரியல, தேமுதிக எங்க சேர போகுது தெரியல, யார் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இந்த தேர்தல் களம் நாங்கள் எங்கள் பயணம் ஆரம்பம் ஆயிடுது. சரி, இப்போ நீங்க கட்டுக்கோப்பா இருக்கிறீங்க, நீங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏன் எதிர் தரப்பை அல்லது எதிர் முகாம் குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல? நீங்க உங்களுக்கு விஷயம் நீங்க போகலாம். ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்கேன்னா, எங்கள் எதிர் முகாம் பிளவுபட்டு கிடக்கு, அவங்களை ஒன்று சேர முடியாது.
அதனால நாங்கள் வந்து வெற்றி என்பது எங்கள் எதிர்முகாமை பார்த்தாலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, நல்லா தெரியுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம், 40 வெற்றி பெறுகிற சூழல் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எதிர்ப்பத்தை பாக்குறப்போ யாருமே இன்னும் எழுந்து நிக்கல, அவர்கள் எதுவும் கூட்டணி அமையல, பிளவுபட்டு கிடக்கிற. பிரதமர் 5 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், நாளைக்கு 6 முறையா கோவைக்கு வராரு. இதுவரைக்கும் பாஜக பலம் பெற்றிருக்கிறது, அவர்களுக்கான வாக்கு வங்கி உயரும், இத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த முடிவுகளை நீங்க பிரதமர் மோடி வர்றாரு. மோடி வந்தது பக்கத்துல அண்ணாமலை உட்கார்றாரு, முருகன் உட்கார்றாரு, இப்ப சரத்குமார், ராதிகா சரத்குமார், இப்படிதான் போகுது. அது ஒரு அரசியல் பலம் சேர்றது, சட்டமன்றத்திலேயோ மக்களவையிலோ ஒரு உறுப்பினர் கூட இல்லாத இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா, அவர்களோட உட்கார்றாங்களா? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும், வலிமை மிக்க அரசியல் கட்சி, சட்டமன்றத்திலோ மக்களவையிலோ இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு வலிமை கொண்ட ஒரு கட்சி பாஜகவோட சேர தயாரா இல்லை, இதுதான் உண்மை. பேசலாம். திரேஷ்ஜி சூர்யா, நாங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறோம், நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு, எங்கள் இறுதி கட்டத்தை எட்டிட்டோம், ஆனால் எதிர்முகாம் இன்னும் பிளவுபட்டு இருக்கிறது, எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழலில் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன்? ஐயாவே சொல்லிட்டாரு, பிளவுபட்டு கிடக்கு, அதனால நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வகையில் உண்மைதான். கடந்த 2 தேர்தல்களில், 2019-21 இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்தது. இப்போ கூட்டணியில் இல்லை, அதுவும் உண்மைதான், பிளவுபட்டு போயிருக்குன்றதும் உண்மைதான். ஆனால் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி செகண்ட் ஃபிடில் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சொந்த காலிலையும் நிற்கணும், கட்சியை வந்து விரிவுபடுத்தணும், நாளை ஒரு நாள் ஆளும் கட்சியாக வர வேண்டும், இந்த ஆசை கனவுகள்லாம் இருக்குது. அவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க டிஎம்கே கிட்ட. அந்த மாதிரி எங்களால் இருக்க முடியல. எல்லா மாநிலங்களிலும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சில மாநிலங்களில் வெற்றி அடைந்திருக்கோம், மாநிலங்களில் காலம் தாமதம். சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தா நீங்க ஏன் கூட்டணிக்காக இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ சொந்த காலில் நிற்கணும்ன்றது படிப்படியாக தான். இப்போ வந்து பெரிய கட்சிகள் யாருமே கூட்டணி இல்லைன்றது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அதை மீறி ஒரு கூட்டணி வந்து சிறு கட்சிகளோட, எப்படி 2014 நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்தோமோ, இப்போ 2014 இவ்வளோ பேர் எல்லாம் எதிர்கட்சியெல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்க. 2014 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களெல்லாம் தனியாக தான் போட்டியிட்டார்கள். அப்போ அவர்கள் வாங்கிய ஓட்டு தான் அவர்களுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து 2018 அப்புறமா எல்லாருமே கூட்டணியாக சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, சந்தோஷம். அந்த யுனைடெட் ஸ்ட்ரென்த் வந்து நல்ல வகையில் இருக்குது, அதனால அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது தொடரப்போவது கிடையாது. அடுத்த 50 இந்த கூட்டணி அப்படியே இருந்துட்டு எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க போறது கிடையாது. பிஜேபிலயும் அப்படி இல்ல, பிஜேபிலயும் அப்படி கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த 3 எடுத்துக்கலாம், நம்ம திமுக இங்க ஆட்சிக்கு வந்த உடனே இங்க வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா இல்லையா, அதே அளவுக்கு இம்பாக்ட் உதாரணமாக காங்கிரஸ் கட்சியால ஒரு ஸ்டேட் யூனிட்டா அவர்களால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கா முடியலன்றதுதான் கேள்வி. ஒரு 10 கால பிஜேபி NDA 1 NDA 2 எதிராக இந்தியா கூட்டணி அப்படின்னு தேசிய அளவுல ஒரு கூட்டணியை கட்டமைத்ததை நீங்க ஒரு இம்பாக்டா பாக்கலையா? அதாவது நான் இப்ப வரக்கு முன்னாடி தரவுகளை பார்த்தேன், இந்தி கூட்டணிக்கு முன்னாடி UPA அப்படின்னு பேர் இருந்தது. அந்த UPA கூட்டணியில வந்து 28 கட்சிகள் அங்கம் வகித்தாங்க. இன்னைக்கு இந்த இந்தி கூட்டணியில 26 கட்சிகள் தான் இருக்காங்க. அதனால இது ரெண்டுமே பெயர் மாற்றம் மட்டும்தான், பெயர் மாற்றம் தவிர ரெண்டுமே வித்தியாசம் இல்ல. இவங்க அதிகமா கிளைம் பண்ண நிதிஷ்குமார் அவர்களாகட்டும், மம்தா பானர்ஜி அவர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில இருப்பாங்கன்னு முதல்ல யூகிக்கப்பட்டது, கூட்டங்களுக்கு எல்லாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் இவர்களோடு கிடையாது. அப்போ கடந்த காலத்துல UPA கூட்டணின்னு எப்படி இருந்ததோ அதே தான் இப்ப இருக்கு. அதுல ஒண்ணும் வித்தியாசம் பெரிய கட்சிகள் என்ன, இந்திய கூட்டணியில கூட்டணி கட்சிகள் கம்மியாக இருக்காது. நான் பதில் சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், பீகாரே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த இடங்கள்ல எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து செகண்ட் ஃபிடில் வாசிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. இப்ப அதை மீதிரி நம்ம வந்து ஒரு வலிமையான கட்சியா போகும்போது ஏற்கனவே அங்க வலிமையா இருக்கக்கூடிய கட்சிகள் த்ரெட்டன் ஆறாங்க, அந்த வளர்ச்சியை விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ சில இடத்துல சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு, சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆனா ஓவரால் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நீங்க எவ்வளவு குறை சொன்னாலும், நீங்க வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாலும், என்ன சொன்னாலும், தனியாக களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா? கடந்த 3 பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் ஒரு காத்திருப்பு தொடர்ந்து நீடிக்கு? 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருச்சு. தமிழ்நாட்டுல இன்னும் எதற்காகவோ, யாருடைய வருகைக்காகவோ பாஜக காத்திருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி பிளவுபட்டிருக்கீங்க, பெரிய கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க, அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையாத ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? 2 விஷயங்கள். ஒன்னு
வந்து முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு வரும்ன்றது தெரியாது, முதல் விஷயம். இரண்டாவது, சின்ன கட்சிகளா இருந்தாலும் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை, இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை, அவர்களுக்கு என்ன இடம். இப்ப வந்து ஐயா சொல்ற மாதிரி 2013 3 ஒட்டுக்கா டிராவல் பண்ணி ஒரு வருஷம் இல்லைனாலும் அவர்களாலேயே தொகுதி பங்கீடு முடிக்க முடியவில்லை. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதிகள்னு கொடுக்கல, அவங்க 20 வருஷமா ஒன்னா இருந்து கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வர முடியாத நிலைமை இருக்கு. அப்ப இப்ப வந்து புதுசா கட்சி சேர்ந்திருக்காங்க, சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா முழுமையா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் எண்ணம். அதனால 39 தொகுதியிலுமே வேட்பாளர் முடிவு பண்ணலையா அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா தேசிய கட்சின்றப்ப அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மாநில கட்சினா உடனே முடிவு பண்ணி அறிவிச்சிடலாம், தேசிய கட்சினா அதுக்கு ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அவங்க அப்ரூவ் பண்ணனும், அங்க இருந்து ரிலீஸ் பண்ணனும். சரி, அதனால அது அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரொசீஜர் தான் இல்லன்னு சொல்ல, நீங்க முதற்கட்டமா தேர்தல் அறிவிக்கிறது அப்படிங்கறது எதிர்ப்பு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கறீங்க. ஆனா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதற்கட்டமா தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்புன்னு தெரிஞ்சதா பிரதமர் தொடர்ச்சியாக 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார், 6வது முறையும் அவர் வருவது தெரிந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. 5-6 இவங்க சொல்றாங்க. ஒன்னு வந்து பியூர்லி டிவோஷனல் ட்ரிப், ராமர் கோயிலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்காக வந்தார். இரண்டாவது, கேலோ இந்தியாவுக்கு தமிழக அரசு அழைத்ததனால் அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்தார். மீதி 4 அரசியல் பயணங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லையா, அது எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாடு பயணம் ஒன்னு கூட கிடையாது. தெலுங்கானா போனாரு, ஆந்திரா போனாரு, கேரளா போனாரு, இந்த மாதிரி சுத்தி சுத்தி தான் போனார். அப்போ தெலுங்கானாவுக்கும் 4 முறை போயிருக்கார் பிரதமர் கடந்த 2 மாசத்துல அரசியல் விசிட்டா. ஆனா தெலுங்கானாக்கு 6 மாசம் தான் தேர்தல், அப்போ ஏப்ரல்லே தேர்தல் வந்திருக்கும் தெரிஞ்சதுன்னா தெலுங்கானா போகணும்.